அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான அப்புறம் ஒரு அதிர்ச்சியான தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க, அவ்வளோ ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. அதே போல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். வெல்சலாமா பிளாட்ஃபார்மில் நீங்கள் கொய்த்துக்கு போகிறதா இருந்தால் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு நல்லபடியாக உங்களை கொய்த்துக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போ வாங்க அந்த ஒரு அதிர்ச்சியான தகவலை பற்றி பார்ப்போம். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் துபாயில இருந்து ஃபிளை துபாய் மூலமா சென்னை வந்து இறங்கியிருக்காருங்க. அவருடைய அரைவல் டைம் பாத்தீங்கன்னா 7:20 PM வந்து இறங்கியிருக்காரு. வந்து இறங்கினோடனே அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, சென்னை ஏர்போர்ட்ல வந்து PCR டெஸ்ட் எடுக்கிறாங்க. இது வந்து நேத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க. இவர் வந்து டிக்கெட் எடுக்கும் போது கூட இவருக்கு இந்த விஷயம் தெரியாது. பிளைட் ஏறும் போதும் தெரியாது, வந்து இறங்கும் போதும் தெரியாது. இமிகிரேஷன் எடுக்கிறாங்களா அப்ப கூட தெரியாதுங்க. இமிகிரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு கிராஸ் பண்ணி வெளியில வராரு. அங்க ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும்ல கீழே இறங்குறதுக்கு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு நிறைய முறை போனவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும் இமிகிரேஷன் தாண்டின பிறகு. அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்களா PCR டெஸ்ட் எடுப்பதற்கு. ஓகே, PCR டெஸ்ட் எடுப்பதுன்னு சொல்றாங்க சொல்லிட்டு வாங்கிட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு வெளியில வராரு. வெளியில வந்தவொடனே அங்க ஒண்ணு இது பண்ணுவாங்க, PCR டெஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்க துபாயிலயோ இல்ல பஹ்ரைன்லயோ சவுதிலயோ எங்கிருந்து வந்தாலும் அங்க எடுத்த PCR டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து இங்க சப்மிட் பண்ணணும். அது வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, அதுவும் இந்த இபாஸும் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. தொண்டையிலும் மூக்கிலையும் ரெண்டு இடத்துல ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு சார்ஜ் பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் வாங்குறாங்க. அந்த டைம்ல அவர்கிட்ட காசு இல்லைங்க. ஏன்னா அவருக்கு தெரியாதுல, யாரும் இன்ஃபார்ம் பண்ணல, திடீர்னு தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, காசு இல்ல. அதனால அவர் நண்பருக்கு போன் பண்ணி அவர் நண்பர் வந்து காசு கொண்டாந்து அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தாரு. ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமைக்கு உள்ளானாரு. அதனால நீங்க வரும்போது இதற்குண்டான காசை வந்து ரெடி பண்ணி கொண்டு வாங்க. அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல உங்ககிட்ட தினார் தான் இருக்கும். அந்த டைம்ல தினாரோ இல்ல திரகமோ நீங்க மாத்த போனீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏர்போர்ட்ல எந்த ரேட்டுக்கு வந்து வாங்குவாங்க சொல்லிட்டு. அதனால நீங்க வரும்போது பிஃபோரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியலீங்க இந்த விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து துபாயில கஷ்டப்பட்டு பல நாடுகளை கஷ்டப்பட்டு காசு இல்லாம இங்க வராங்க. இங்க வரும்போது 1200 ரூபாய் ஸ்வாப் டெஸ்ட் வாங்குறாங்க. ஸ்வாப் டெஸ்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு ரிப்போர்ட் எப்போ வரும்னா உங்க டெலிபோன் நம்பர் வாங்கிடுவாங்களாம். 2 டேஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் நினைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.